உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் அதிநவீன கொரோனா பரிசோதனை மையங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்த நவீன மையங்கள் மூலமாக நாட்டில் அதிக அளவிலான பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் தொற்றை விரைவில் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்கவும் இந்த நவீன மையங்கள் உதவும் என்பதுடன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நொய்டாவில் உள்ள தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம், மும்பையில் உள்ள தேசிய சுகாதார இனப்பெருக்க ஆராய்ச்சிக் கழகம், கொல்கத்தாவில் உள்ள காலரா மற்றும் குடல்நோய் ஆராய்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த மையங்களில் நாளொன்றுக்கு 10,000 மாதிரிகளை பரிசோதனை செய்ய முடியும். சுழற்சி அடிப்படையில் இந்த ஆய்வகங்கள் செயல்படும் என்பதால் பரிசோதனை தொடர்பான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த முடியும். கொரோனா தொற்று பரிசோதனை மட்டுமல்லாது இதர நோய்களுக்கான பரிசோதனையும் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்கு பிந்தைய சிகிச்சை, மஞ்சள் காமாலை, HIV, எலும்புருக்கி நோய் போன்ற நோய்களுக்கான ஆய்வக பரிசோதனைகளையும் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.